கர்நாடகத்தில் இருக்கிற ஹசன் ஜில்லால தான் ரொம்ப பழமையான சென்னகேசவர் கோவில் அமைஞ்சிருக்கு. சென்னகேசவா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரம். அதிசுந்தரனான கேசவன், இதுதான் சென்னகேசவனுக்கான அர்த்தம். அதி அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளும் கலை நுணுக்கங்களும் கல் தூண்களும் நிறைந்திருக்கும் கோவில்தான் இது. இந்த கோவிலுக்குள் நுழைய 4 கோபுரங்கள் இருக்கிறது. சிற்பங்களின் அழகோடு 48 கல் தூண்கள் இந்த கோவிலின் அழகுக்கு மேலும் மெருகூட்டுவதாக இருக்கிறது. மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தின் வடிவமைப்போடு இந்த கோவிலை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே மகத்தான பழமையான பண்பாடுகளையும் சரித்திரங்களையும் நமக்கு சொல்லும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கு பார்க்கும் சன்னதியின் மேற்கூரைக்கு கீழே செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பம் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட நாட்டிய வடிவங்களை இந்த சுவரில் சிற்பங்களாக காண முடியும். இந்த ராஜ்யத்தின் ராணியான சாந்தலா தேவியின் அழகை அடிப்படையாக கொண்டுதான் இங்கிருக்கும் சிற்பங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கோவிலின் வெளிப்புறத்தில் இருக்கும் 38 பெண் ரூபங்களை சிலை பாலிகைகள்னு புகழ்ந்து சொல்றாங்க. மகாவிஷ்ணுவோடைய தசாவதாரங்கள் செதுக்கப்பட்ட தூண்கள், இதை கண்டுகளிக்க 1000 கண்கள் வேண்டும். பனிரெண்டாம் நூற்றாண்டில்தான் இந்த மிகப்பெரிய கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஹொய்சாலா சாம்ராஜ்யத்தோட தலைநகராக இருந்த பேலூர் முன்பு வேலாபுரி என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாகாட்சி நதியோட கரைப்பகுதியில அப்போதைய ராஜாவாக இருந்த விஷ்ணுவர்தனின் காலகட்டத்தில் இந்த கோவிலை வடிவமைத்திருக்கிறார்கள். நீண்ட 103 வருடங்கள் இதன் கட்டுமான வேலைகள் நடந்திருக்கிறது. இக்கோவிலை வடிவமைக்க அவ்வளவு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. ஹொய்சாலா ராஜ்யத்தோட ராஜவம்ச முத்திரையான முதல் ராஜாவான சாலா சிங்கத்தோடு யுத்தம் செய்யும் சிற்பத்தையும் இங்கு செதுக்கி வைத்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான மோகினி ரூபம் இங்கு கண்ணை கவரும் காட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த கோவிலின் முற்றத்தில் அமைந்திருக்கும் கிராவிட்டி பில்லர் கிட்டத்தட்ட 42 அடியும் 15 டன் பாரமும் இருக்கிற இந்த ஸ்தம்பத்தோட 3 முனைகளை மட்டும் தரையோடு பதித்து வைத்திருக்கிறார்கள். யானைகள், சிங்கங்கள், குதிரைகள், செடி கொடிகள், பூக்கள் என பலவித சிற்பங்களால் இந்த தூண் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோவில் ஏராளமான யுத்தங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. கொள்ளையும் அடிக்கப்பட்டிருக்கிறது. மறுசீரமைப்பு மூலமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரம்மாண்டமான கோவில். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த கோவில் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. இது அசன் நகரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பெங்களூரிலிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டரை கடந்துதான் நாம் இக்கோவிலுக்கு வர வேண்டும்.